மறை பயின்ற பார்த்தவன் மாமல் நேய சொதி கோவில் மரங்கருணை அடியார் குலவுளி குணவாயனல்லோ போதல்ல சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிட வந்திழிந்தே ஆதி விராம வெளி படுத்த வானவர் கோணும் வந்தே வண்ணங்க அவர் கருள் செய்த இதன் கால மத நிலை வந்திருந்து கோலமணி அண்ணி மாட நிலே குலாவும் இடவை மட நல்லக்கு சீல மிக கருணை அளிக்கோ அணிமுடியாதி அமரத்துமா ஆனந்த கூட்டன் அரு சமயம் பணிவகை செய்து பரவகை பாரோடு விழு பரவிய மிகு குறைவானவர் வந்து தன்னை கேட இருந்த சிவ பெருமா சிந்தனை செய்தடியோங்க உயல வந்த வரிமாயரி ஐய பெருந்துரையாதியனார் கேடர்களை வாழ்ந்து கொண்ட இயல் வரிவார் மயோர்கள் வணங்கியத்த மாக்கருணை கடலார் அடியார் பந்தனை விண்டர் நல்கும் எங்கள் பரமன் பெருந்தோர் ஆதி அண்ணா திரை கடலை கடந்தல் மதில் நாய்கடி நாய்கள் தொழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தாக்கி என்று காட்டில் ஏ உள்ள
கடலுக்கு இறங்கி இசை பெரும் துறையாடி என்று கேவலம் கேடலாய் பால் கொடுத்த பிரபரிவார பிரானவரே நாதமுடைய துணர் கமல போதி நன்னிய நல்லுதலார் போதி பணிந்தல் தூவியத்த ஒளிவல சோதியம் மீதன் மண்ணோ போதல சோலை பெரும் துறையோ பொன்னிய மண்ணிலை வந்து தோன்றியும் வேதம் கெடு தரும் செய் பெருமையை அறிய வல்லாறு பிராணவரே பூவல்ல கொண்டையம் மாலை மகன் போருக்கு வன்புள் கொண்ட வீரன் மாது நல்லா உமை நங்கை பங்கன் பண்பொழி தூதன் பெருந்துரைக்கோ ஏறி பெறும் இருந்தடல் வாடற்கு தீயில் தோன்றோம் ஓவிய மங்கரிய தோல் உணரும் பெருமா சோதி மகேந்திரநாதன் வந்து தேவ தொழும் வைத்தையை தன் தென்னன் பெருந்தூர் ஆலி அன்று காதல் பெருகருணை காட்டி தழங்கள் காட்டி ஆண்டருளோ அங்கண்ணன் எங்கள் அமர பெம்மா அடியார் கமுதன் அவனி வந்த எங்கள் பீரா இரும் பாசம் தீர இக பரமாயது இன்பமெய்த காவாய் கனகே
விரலே காவாய் கனக திரலே போற்றி கயிலை மலையானே போற்றி தொகை நடுவே ஓருவாய திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே
திருப்பாதம் பண்டிதன் களி கூற கருணையோடும் எதிர்ந்தேட்டிமையாக்கு அருள் துறை அளிக்கோ சோதியோட்டி எல்லமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழைத்து அலறி என்னுள்ளே அடியாரானி நெல்லீரோ அகல விழுமில் விளையாட்டு
அருள் யார் பெறுவார் அகலிடத்தே அல்லோ அல்லோ அல்லோ
படையெழுச்சி ததறி ஒருவரை தாழ்ந்து
வகையில் உயிர்பரிய வையத்தில் இந்த அமிர்த வர்ஷனே பாடலான்னு நினைச்சேன். இன்னைக்கு எல்லாருமே அமிர்த வர்ஷனை தப்பு பண்றீங்க, ஆகையினால அமிர்த வர்ஷனி கிடையாது. இவர் ஆரம்பம், அதுக்கப்புறம் பின்னாடி அது எல்லாம் அவ்வளவுதான். என்ன பண்ணுங்க, பாக்கியஸ்ரீ பிடிங்க. பண்டாய நான் மறை வெய்ய வினை இரண்டும் வெந்த கலமையுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்ய பார்க்கோ பரம்பரணி என் செய்கேயாழ்வரு செய்த பிழையறியேன் தேவடியே கை தொழுது உயும் வகையில் உயிர்பரியே நெஞ்சேயெல்லாம் தருகான் பெருந்துறையில் மேலே
உலகத்தியில் யாண்டும் துன்பம் தொடர் வருத்து சோதிய நாட்டில் பரிபாகர் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமல பாதம் அருளும் கிழநெஞ்சே வாழ்ந்து வாழ்ந்தகலாவாரும் வாழ்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமலர் சென்றிறங்கி வைத்து நல்ல மருந்தினடி என் மனத்தை 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 வைத்து திருப்படையாட்சி கண்களிரண்டும் அவள்கள் கண்டு கள்ளிப்பன் ஆகாதே பாரமீரோ பணங்கு மாகாதே
ஆகாதே
சித்திகள் வந்தன் ஏதுவதாகாதே என்னை உடை பெருமான் அருளீசன் எழுந்தருளப் பெரிலே பொன்னியலும் திருமேனி பெண்ணீரே பொழிந்திடும் ஆகாதே யாரடி என் தல்லை மீது தழைப்பன் ஆகாதே தானடியோ உடனே உய வந்து தலைப்படுமாகாதே கில்லியம் எங்கும் நிறைந்தி நிதாக இயம்பெடுமாகாதே எல்லை முன்னாருடைய தெழுத்தோ மலர்வோதை துவை தரும் ஆகாதே தொழியனையல் நூலம் மல்விய சோதி தொடர்ந்தெழும் ஆகாதே பள்ளியல் வாய பரப்பர வந்த பராபர் ஆகாதே பண்டறியாத பரானுபவங்கள் பரந்தெழும் சிகாமணி எங்களையால எழுந்தருளப்பெரிலே இந்த சிகாமணி எங்களையால எழுந்தருளப்பெரிலே இந்து 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 சிகாமணி எங்களையால எழுந்தருளப்பெரிலே சங்கே திரண்டே முரண்டேழும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதி வீணால நூலங்கள் நம்மோடு சலிதீரும் ஆகாதே சங்கே திரண்டே முரண்டேழும் ஓசை தழைப்பன ஆகாதே
தேனினிதான் தேற்றாயே பரஞ்சோதி தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியே என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி இல்லாமல்ல பரம்பொருளாக விளங்குகின்ற நம்முடைய திருவாசக முற்றோல் என்று சொன்னாலே கைலாயத்திலே எப்படி நாமெல்லாம் கண்டுகொள்கின்றோமோ அதுபோல பழனி நகரமே இன்றைக்கு கைலாகமாக திகழ்கின்றது. காரணம் நம்முடைய தாமோதரன் ஐயாவுடைய அருளுடைய செல்வமும் நம்முடைய பழனி நம்மளுக்கெல்லாம் அவ்வையாக இந்த கலியுகத்திலே காட்சியளிக்கின்றது போல நம்மளுக்கெல்லாம் எதிரிலே கொண்டு காட்சியளிக்கின்ற நம்முடைய அவை பாட்டியாக விளங்குகின்ற நம்மளுக்கெல்லாம் தமிழுக்கு தாயாக விளங்குகின்ற நம்முடைய பாட்டி அம்மா அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சிவனடியார் அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்துவதற்கு வயது கமதிருந்தாலும் நம்மளையெல்லாம் வாழ்த்துவதே இறைவனுடைய கடமை. அப்படியெல்லாம் இன்று தினத்திலே காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நம்முடைய அன்பர்கள் வந்து ஓயாமல் ஒளியாமல் இறைவனுடைய நாமம் உலகமெங்கும் இந்த தமிழ் பரவ வேண்டும், உலகமெங்கும் இந்த திருவாசகம் ஒலிக்க வேண்டும். அப்படி நம்முடைய இந்த தமிழ் தாமோதரன் ஐயாவுடைய தலைமையிலே மேலும் சிறக்க வேண்டும். வந்திருக்கின்ற சிவனடியாருடைய அனைவருடைய இல்லங்களும் இந்த அருள் பொழிவு விளங்க வேண்டும். வந்திருக்கின்ற அனைவருடைய இல்லத்திலும் இங்கே திருவாசகம் எப்படி ஓதி அருள் பொழிகின்றதோ அதுபோல வந்திருக்கின்ற அனைவருடைய இல்லங்களும் பொழிந்து மேலும் மேலும் இந்த திருவாசகம் சிறப்பாக ஓங்க வேண்டும். இதுக்கு நம்மளுக்கெல்லாம் அருகில் இருக்கின்ற நம்மளெல்லாம் கலிகோத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற இந்த நம்முடைய பழனியாண்டவருடைய திருவருள் இங்கே வந்திருக்கின்ற குடும்பங்கள் அனைவருக்கும் நிறைவாக வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு திருவாசகத்தை யார் ஓதுகின்றார்களோ திருவாசகத்தில் யார் நினைக்கின்றார்களோ எப்படி சிவபெருமான் அவர்களுக்கெல்லாம் முத்தியளித்தார்களோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய சிரமங்களும் நீங்கிவிடும். எல்லாருடைய சிரமங்களும் நீங்கினால் நம்முடைய நாடு நலம் பெறும், நம்முடைய வீடு நலம் பெறும், நம்முடைய வருகின்ற பாரதம் மேலும் இந்த ஆன்மீக பூமியாக மாற வேண்டும்.
எங்கெல்லாம் ஆன்மீக தலைகின்றதோ அதுபோல இங்கே சிவனடிகார்கள் ஒவ்வொரு அடியார்களும் அவர் சிவபெருமான் தான். அவர்கள் காலை இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி சிவபெருமான் அவர்கள் கைலாயத்திலிருந்து காட்சி கொடுக்கின்றதோ அதுபோல இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எல்லாரும் சிவஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளத்திலே சிவபெருமான் எழுந்தருளி எல்லாருக்கும் அந்த அருள் பொலிவு இருக்கின்றது. அதுபோல நம்மளுக்கு மட்டும் இருந்தால் பத்தாத நம்முடைய சார்ந்தவர்கள் தமிழகத்திலே மீண்டும் ஆன்மீக பூமியாக தலைய வேண்டும், ஆன்மீக மலர வேண்டும். சிறப்பான முறையிலே திருவாசகம் நடத்திய நம்முடைய ஐயா தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய பழனியம்மா ராஜம்மா அவர்களுக்கும் மேலும் பல்லாண்டு காலம் உலகமெங்கும் ஒழிய வேண்டும், இந்த திருவாசகம் மலர வேண்டும் என்று வாழ்த்தி அனைவரையும் வந்திருக்கின்றவர்களை வாழ்த்தி வாழ்த்துவதற்கு திருவாசகத்துடைய பெருந்தொகையாக இருக்கின்ற நம்முடைய மாணிக்கவாசருடைய குருநாதராக விளங்கின்ற அவர்களையும் வாழ்த்தி நான் வணங்குகின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி, வணக்கம். சிவா முத்தி நெறி அறியாத பிறந்தைத்தேன் மாண்டு விட கடவேனை எல்லா
வாரு முதலாய முதல்
ोंगी செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாதில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே தருணமிதயாமி குத்த கணமதுரனில் சவுக்க சகல செல்வ யோகமெச்சும் பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேல ஓம் நம சிவாய சிவாய நமவோ 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 சிவாய நமவோ சிவாய நமவோ சிவாய நமவோ சிவாய தென்னாடுடைய திவனே போற்றி எல்லாத்தவர்களும் இறைவா போற்றி 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 வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீகதன் புனல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்திரவே தென்னாடுடைய திவனே போற்றி